அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள சொந்தங்களே, நண்பர்களே, உள்ளன்போடு வாழ்த்துகின்றோம். தாயாம் திருவை மார்ச் மாதம் 17ஆம் தேதி புனித பேட்ரிக் என்கின்ற இந்த தூயவரது திருநாளை கொண்டாட அழைப்பு தந்திருக்கின்றது. அவருடைய வாழ்விலே நடந்த நிகழ்வு ஒன்றை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போமே. தூய பேட்ரிக் அயர்லாந்தில் உள்ள சால் என்ற பகுதியில் நற்செய்தி பணியை ஆற்றுக்கொண்டிருந்த போது அவருக்கு அங்கே இருந்த மக்களிடம் இருந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்தன. ஒரு சமயம் மக்கள் அவரிடம், நீர் போதித்துக் கொண்டிருப்பது உண்மையான கடவுள்தான் என்பதை எங்களுக்கு நிரூபித்து காட்டும் என்றார்கள். உடனே அவர் அருகே இருந்த ஷாம்ராக் என்ற பாறையை சுட்டிக்காட்டி, இந்த ஒரு பாறையிலிருந்து 3 பாறைகள் தோன்றியிருக்கின்றன. இந்த பாறை மூவரு கடவுளான தந்தை மகன் தூய ஆவியை சுட்டிக்காட்டுகிறது என்றார். இதை கேட்டு அவர்கள் மலைத்து போனார்கள். இச்செய்தி அங்கிருந்த அரசரின் காதுகளை எட்டியது. அவன் பேட்ரிக்கை தன்னுடைய ஆளுகைக்குள் உட்பட்ட எந்த இடத்தில் வேண்டுமானாலும் போதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவருக்கு அனுமதி அளித்தார். இந்த நிகழ்வை கேட்ட நாம் புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிய விழைவோம். பேட்ரிக் பிரிட்டனில் உள்ள ஓர் உயர்குடியில் 390ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய தந்தை கல்போனியஸ், இவருடைய தாய் கொன்சஷா என்பவர் ஆவார்கள். பேட்ரிக் சிறு வயது முதல் கடவுள் மீது பக்தி இல்லாமலே வாழ்ந்து வந்தார். இவருக்கு 16 வயது நடந்து கொண்டிருந்த போது அயர்லாந்தை சேர்ந்த ஒரு சில முகமூடி கொள்ளையர்கள் இவரை கடத்தி சென்று அங்கே இருந்த ஒரு கணவானிடம் விற்றுவிட்டார்கள். அங்கே பேட்ரிக் கணவானிடம் இருந்த ஆடுகளை மேய்த்து வந்தார். அந்த காலகட்டத்தில் எல்லாம் பேட்ரிக் போதிய உணவில்லாமல் சரியான ஆடை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்போது அவர் கடவுளை மறந்து இப்படி வாழ்ந்ததனால்தான் அவர் இப்படி தன்னை தண்டித்து விட்டார் என்று மனம் வருந்தி அழுதார். அதனால் அன்றிலிருந்து அவர் இறைவனிடம் ஜெபிக்க தொடங்கினார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அவர் அங்கிருந்து தப்பித்து சொந்த நாட்டுக்கு போகும்படியாக வந்தது. எனவே அவர் தான் வேலை பார்த்து கொண்டிருந்த கணவானிடமிருந்து தப்பித்து ஒரு கப்பல் வழியாக தன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்றார். தன்னுடைய பெற்றோரோடு அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார். நாட்கள் சென்றன. அவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. எனவே அவர் குருவாக படித்து பிரான்ஸ் நாட்டில் சில காலம் பணி செய்தார். ஒரு நாள் அவருக்கு மீண்டுமாக ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அயர்லாந்தை சேர்ந்த ஒரு மனிதன் அவரை அணுகி வந்து, எங்களுடைய நாட்டிற்கு வந்து கிறிஸ்துவை பற்றி அறிவி என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். கனவிலிருந்து விழித்தெழுந்த பேட்ரிக் அப்போது திருத்தந்தையாக இருந்த முதலாம் ஜெலஸ்டின் என்பவரை சந்தித்து தன்னுடைய கனவை விருப்பத்தை எடுத்துரைத்தார். இதற்கிடையில் ஏற்கனவே அயர்லாந்து நாட்டிற்கு மறைபோதா பணியை ஆற்றி சென்ற வலேடியஸ் என்பவர் அங்கு பல்வேறு எதிர்ப்பு வந்ததால் நாடு திரும்பியிருந்தார். இப்போது பேட்ரிக் அயர்லாந்துக்கு சென்று மறைபோதக பணியை ஆற்றப் போவதாக சொன்னதை கேட்டதும் அவர் பெரிதும் மகிழ்ந்து போனார். எனவே திருத்தந்தை பேட்ரிக்கை உளமகிழ்வோடு அனுப்பி வைத்தார். பேட்ரிக் கப்பலில் பயணம் செய்து அயர்லாந்தில் உள்ள தென்பகுதி சென்றார். தென்பகுதியில் இருந்த மக்கள் அவரை விரட்டிவிட்டார்கள். எனவே அவர் வடபகுதி சென்று நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். அப்பகுதியிலும் அவருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்தன. ஆனாலும் அவர் அங்கு மன உறுதியோடு இருந்து பணி செய்தார். ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார். நோயாளிகளை குணப்படுத்தினார். பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை அளித்தார். இறந்த 9 பேரை உயிர்த்தெழ செய்தார். இப்படியாக அவர் அயர்லாந்து நாட்டில் கிறிஸ்தவம் படிப்படியாக பரவுவதற்கு காரணமாக இருந்தார். அயர்லாந்தில் வேற்று தெய்வ வழிபாடு அதிகமாகவே இருந்தது. எனவே பேட்ரிக் அதனை துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். இவருடைய பணிகளை பார்த்த திருத்தந்தை மேலும் 3 கர்தினால்களை அங்கு அனுப்பி வைத்து அவருக்கு பேருதவியாக இருக்க செய்தார்.
பேட்ரிக் செய்த மிகச்சிறப்பான காரியம் அந்த நாட்டிலேயே குருக்கள் துறவரத்தாரை தோன்றச் செய்து அந்நாடு முழுவதும் நற்செய்தி பரவ காரணமாக இருந்தார். இதற்காக அவர் பல்வேறு முறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். ஆனாலும் கிறிஸ்துவின் மீது கொண்ட பற்றினால் எல்லாவற்றையும் மிகவும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். இப்படியாக தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் அயர்லாந்து மண்ணில் நற்செய்தி பரவுவதற்காக அர்ப்பணித்த பேட்ரிக் 461 தன்னுடைய 72 வயதில் இந்த மனுலக வாழ்வை விட்டு பிரிந்து சென்றார். இவரிடமிருந்து நாம் கற்றறிய வேண்டிய பாடம் என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிய முன் வருவோமே. அயர்லாந்து நாட்டின் அப்போஸ்தலர் என அழைக்கப்படும் புனித பேட்ரிக்கின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். ஜெப வாழ்வு. புனித பேட்ரிக் சிறு வயதில் கடவுள் பக்தி இல்லாமல் வாழ்ந்தாலும் கூட அவர் அயர்லாந்திற்கு நாடு கடத்தி செல்லப்பட்ட பிறகு அங்கே அவர் தனிமையை, வெறுமையை உணர்ந்த போது இறைவனிடத்தில் அதிகமாக ஜெபிக்க தொடங்கினார். அந்த ஜெபம்தான் அவருக்கு புது தெம்பூட்டியது. அவருடைய ஜெபத்தினால் நிறைய வல்ல செயல்கள் நடந்தன. இதோ ஒரு சில. பேட்ரிக் அயர்லாந்திலிருந்து தன்னுடைய சொந்த நாட்டிற்கு கப்பல் வழியாக தப்பி வந்தபோது இடையில் மோசமான சீதோசன நிலை காரணமாக கப்பல் ஒரு தீவில் போய் ஒதுங்கியது. கப்பலை ஓட்டி வந்த மாலுமிகள் செய்வதறியாது திகைத்து நின்றார்கள். அப்போது பேட்ரிக் கடவுளிடத்தில் உருக்கமாக மன்றாடினார். உடனே வானத்தில் வெளிச்சம் பிறந்தது. இதனால் மாலுமி கப்பலை பாதுகாப்பாக ஓட்டி சென்று மக்கள் போக வேண்டிய இடத்தில் போய் இறக்கினார். இன்னொரு முறை அயர்லாந்து நாட்டில் பேட்ரிக் நற்செய்தி பணி ஆற்றி கொண்டிருந்த பொழுது மக்களில் ஒரு சிலர் அவரிடத்தில் வந்து நச்சு பாம்பில் தங்களுக்கு அதிகமான தொல்லைகள் ஏற்படுவதாக கூறினார்கள். அவர் கடவுளிடத்தில் மன்றாடிய பிறகு நச்சு பாம்புகளின் தொல்லைகள் இன்றி மக்கள் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார்கள். இன்றைக்கும் கூட அயர்லாந்து நாட்டில் பாம்பு தொல்லை இல்லை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்படியாக புனித பேட்ரிக் தன்னுடைய ஜபத்தினால் பல்வேறு அற்புதங்களை, அதிசயங்களை செய்து வந்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளினிலே நாம் ஜப வீரர்களாக வாழ்ந்து வருகின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் 17 அத்தியாயம் மத்தேய நூலிலே 21 வாக்கிலே கூறுவார், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று சொல்லி. நாம் தூய பேட்ரிக்கை போன்று ஜெபிக்கும் மனிதர்களாய் வாழ்வோம். அதன் வழி இறைவனது ஆசீரை நிறைவாக பெறுவோம். எல்லாவற்றையும் நல்லதாக இறை திருவுளமாக ஏற்றுக்கொள்வோம். புனித பேட்ரிக்கிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் இரண்டாவது பாடம், அவர் எல்லாவற்றிலும் இறை திருவுளம் இருக்கின்றது என்று உணர்ந்து வாழ்ந்ததாகும். புனித அவிலாதரசா அடிக்கடி குறிப்பிடுவார், நீங்கள் எல்லா நிகழ்வுகளிலும் கடவுளின் திருவுளத்தை கண்டுகொள்ளுங்கள் என்று. புனித பேட்ரிக் தான் சிறு வயதில் அயர்லாந்திற்கு நாடு கடத்தப்பட்டதை கூட பின்னாளில் இறை திருவுளமாகவே நல்லதாகவே கண்டார். எப்படி பழைய ஏற்பாட்டில் வரும் யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கடத்தி செல்லப்பட்டது நல்லதாக விளங்கியதோ, அதுபோல பேட்ரிக் அயர்லாந்திற்கு கடத்தி செல்லப்பட்டது பிற்காலத்தில் அம்மக்களுக்கு மத்தியில் பணியாற்ற பேருதவியாக இருந்தது. நம்முடைய வாழ்வில் நடைபெறுவதை நாம் கடவுளின் திருவுளமாக பார்க்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஸ்காட்லாந்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த தம்பதியினருக்கு 7 குழந்தைகள், அவர்களுக்கு பிரிட்டனில் இருந்து அமெரிக்காவிற்கு முதன்முறையாக செல்லக்கூடிய ஒரு சொகுசு கப்பலில் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. அதற்காக அவர் கஷ்டப்பட்டு பணத்தை திரட்டி அந்த கப்பலில் பயணம் செய்ய தயாராக இருந்தார்கள். அவர்கள் கப்பலிலே பயணம் செய்வதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த குடும்பத்திலே இருந்த ஒரு மகனுக்கு ராபிஸ் எனப்படும் வெறிநாய் கடிப்பினால் ஏற்பட்ட நோய் வந்துவிட்டது. அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்த்தபோது அவனை சோதித்து பார்த்த மருத்துவர் 2 வாரங்களுக்கு அவனை மருத்துவமனையிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்.
இதனால் அந்த குடும்பமே சோகத்தில் மூழ்கியது. இத்தனை நாட்களும் கஷ்டப்பட்டு பணம் சேகரித்து இறுதியில் அந்த சொகுசு கப்பலிலே பயணம் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று அந்த சிறுவனின் தந்தை அவனை அதிகமாகவே கடிந்து கொண்டார். சொகுசு கப்பல் புறப்படும் நாள் வந்தது. ஆனால் அந்த குடும்பத்தினரால் அதில் பயணம் செய்ய முடியவில்லை. அவர்கள் மிகவும் ஏக்கத்தோடு அந்த கப்பல் புறப்படுவதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். 5 நாட்கள் கழித்து அமெரிக்கா நோக்கி சென்ற அந்த சொகுசு கப்பல் ஒரு பனிப்பாறையில் மோதி அதில் பயணம் செய்த அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி அந்த குடும்ப தலைவரின் காதலுக்கு எட்டியது. உடனே அவர் தன்னுடைய குடும்பம் முழுவதையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அந்த சிறுவனை கட்டி தழுவி முத்தமிட்டார். அவரோடு சேர்ந்து அந்த குடும்பமும் மகிழ்ச்சியில் திளைத்தது. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே நடைபெறுவது நமக்கு வருத்தத்தை தரலாம், கஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தலாம். ஆனாலும் அவற்றை இறை திருவுளமாக நாம் ஏற்றுக்கொண்டு வாழ பழகினால் நம்முடைய வாழ்விலே என்றுமே மகிழ்ச்சி தான். புனித பேட்ரிக் அப்படித்தான் வாழ்ந்தார். நமக்கும் அதனையே கற்றுத்தருகின்றார். அவரை போன்று நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் செல்ல விழைய கூடிய ஜப வீரர்களாக நாம் வாழ முயல்வோம். இறை அருளை நிறைவாய் சுதந்தரிப்போம். புனிதரை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு மிக அழகாக தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கும், இதனை நமக்காய் வாசித்து தர ஒத்துழைப்பு தந்த திருவாளர் இளங்கோ, திருமதி விமலா, திருவாளர் அன்பரசன், செல்வி அமலி பாத்திமா இவர்களுக்கு அருள்வாக்கு குடும்பம் நெஞ்சார நன்றி சொல்லுகிறது. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.